ஹாய், வெல்கம் டு மை சேனல் என்டிபி கேஃபே. இந்த வீடியோவில் நம்ம தோசைக்கல்ல தோசை ஊற்றும் போது சம்டைம்ஸ் எடுக்கவே வராது, அதை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இரும்பு தோசைக்கல்ல நான் தோசை ஊற்றுறேன். இது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேமில் நான் வச்சுட்டேன், அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இரும்புக்கல் ஓவர் ஹீட் ஆகிடுச்சு. ஓவர் ஹீட் ஆனனால தோசை எடுக்கவே முடியல, அப்படியே கல்லோடு ஒட்டிக்கிச்சு. இது இந்த மாதிரி ஆகிடுச்சு. இதை வந்து நான் எவ்வளோ எடுக்க ட்ரை பண்ணியும் பாதி தோசை பிஞ்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம அதே மாதிரி நம்ம சப்பாத்தியும் நம்ம போடும் போது பார்த்திங்கன்னா அடுத்த தோசை நமக்கு வரவே வராது. முதல் நாள் சப்பாத்தி போட்டிருப்போம், அடுத்த நாள் ஊற்றும் போது தோசை ஊற்றும் போது பிஞ்சிட்டே வரும், எடுக்கவே வராது. அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம நல்லா கல்லை வந்து தண்ணி ஊற்றி தேய்ச்சிட்டு அப்புறமா ஆயில் அப்ளை பண்ணி ஆனியன் இல்லை பொட்டேட்டோ அதை வச்சு தேய்ச்சி ஊற்றும் போது நல்லா வரும். இன்கேஸ் உங்களுக்கு அதுலேயும் வரல அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். இது பார்த்திங்கன்னா தோசை இந்த அளவு எனக்கு பிஞ்சிட்டு வந்துருச்சு, சரியாகவே வரல. அப்படியே தோசை எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அடியில் இந்த மாதிரி இருந்தது. இப்போ இதை வந்து கரண்டியை வச்சு நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். எல்லா சைடும் இந்த மாதிரி நல்லா கரண்டியை வச்சு எல்லா சைடும் சுரண்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் கல்லை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் ஒரு காட்டன் கிளாத் எடுத்து அதில் வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேன். எடுத்து அதை ரப்பர் பேண்ட் போட்டோ இல்லை கையிலையோ சும்மா இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சேன். தண்ணி ஊற்றி கழுவி வச்சுருக்க தோசைக்கல்ல வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அப்ளை பண்ணுறேன். பார்த்திங்களா இப்போ ஆயில் அப்ளை பண்ணிட்டேன். பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி புளியை வந்து ஒரு காட்டன் கிளாத்தில் எடுத்துருக்கேன்ல, அதை நல்லா இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். நல்லா சுத்தமாக எல்லா கல் ஃபுல்லாக இந்த மாதிரி தொடச்சி எடுத்துக்கலாம். இங்கே எல்லாமே இப்போ துணியிலே வந்துருச்சு, நல்லா இப்போ கல் வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து இப்போ தோசை ஊற்றி காட்டுறேன். இந்த தோசை ரொம்ப அழகாக வந்துச்சு. இது யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் அடிக்கடி நடக்கிற ப்ராப்ளம் தான், நீங்கள் அதுக்கு வந்து ஒரி பண்ணிக்க வேண்டாம். இதே மாதிரி இல்லை நம்ம புளி யூஸ் பண்ணி ஒரு காட்டன் கிளாத்தில் வச்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா இங்கே பாருங்கள் தோசை அழகாக அப்படியே மேலே எழும்பி வருது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in my next video. Bye.